பிரைஸ் த லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மீண்டும் ஒருமுறை கூட உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 41:14. யாக்கோப் என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். அருமையான தேவனுடைய சின்னமே, அருமையான வாக்குத்தத்த வசனம், பயப்படாதே நான் நோடு உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். நம்ம அநேக நேரங்களில் நம்மோடு துணையாக இருக்கிறேன் என்று சொன்ன நண்பர்களோ, இல்லை பெற்றோர்களோ, இல்லை உறவினர்களோ, இல்லை உற்றார் யாராக இருந்தாலும் சில நேரங்களில் சூழ்நிலை நிமித்தமாக அவர்கள் நம்மளை கைவிட்டு விடலாம், நமக்கு துணையாக இல்லாமல் இருந்து விடலாம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையிலும் பயப்படாதே, நான் நோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணையாக இருக்கேன், உனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கேன், நீ பயப்படாதே, நான் தனிமை என்று நீ சொல்லாதே, நான் தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்லாதே, மகனே மகளே நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதை ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். அருமையான மகனே மகளே, நீங்கள் ஒருவேளை நான் தனிமையாக எப்பொழுதும் இருக்கிறேனே, தனிமையாக இந்த காரியத்தை செய்கிறேன், தனிமையாக நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி தனிமையாக என் சுமைகளை சுமந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய குடும்ப பாரம் இல்லை என்னுடைய வாழ்க்கை பாரம் எதுவாக இருந்தாலும் நான் தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. தனிமை அல்ல, உங்களோடு இருக்கிறவர் பெரியவர், இஸ்ரவேலின் பரிசுத்தர், அவர் உங்களுக்கு துணையா இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, என்னுடைய ஊழிய வாழ்க்கையிலும் சரி, ஊழிய காரியங்களிலும், என்னுடைய தனிப்பட்ட காரியங்களிலும் நான் சில நேரம் அநேக நேரங்களில் ஆண்டவரே நான் தனிமையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறேன், சொல்லுவது உண்டு. ஹல்லேலூயா. ஆனால் அந்த நேரங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு சொல்ல, பயப்படாத, நான் உன்னோட கூட தான் இருக்கிறேன் மகளே, துணையா நான் இருக்கிறேன், எதை செய்தாலும் ஹல்லேலூயா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பது அந்த வார்த்தை, என்னுடைய இருதயத்திலிருந்து அவருடைய வார்த்தை, ஹல்லேலூயா, அப்படியே தேவன் சொல்லுகிறது என்னுடைய காதுகளை அப்படியாய் துணிக்கும். அப்பொழுது என்னை தேற்றிக்கொண்டு அவருடைய வார்த்தையினால், ஹல்லேலூயா, தேற்றிக்கொண்டு நான் மீண்டும் தொடர்ந்து ஊழியத்து பாதையிலும் என்னுடைய தனிப்பட்ட காரியங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் முன்னேறி செல்கிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் என்னுடைய வாழ்க்கையில இருந்து இப்படி ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி 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 அந்த காதுகள் அந்த சத்தத்தை நான் அழகாக கேட்கிறது உண்டு. ஹல்லேலூயா. ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு திட்டம் தெளிவாய் பேசுகிறார். நீங்க எந்த காரியங்களில் பயப்பட்டு கொண்டிருக்கிறீங்களோ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே எந்த சூழ்நிலையின் தனிமை என்று சொல்லாதீங்க. நீங்க எதை செய்தாலும் எங்கு சென்றாலும் தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். தேவன் உங்களோடு துணையாய், உங்களுடைய குடும்பத்தோடு, உங்கள் பிள்ளைகளோடு, உங்களுடைய சகல காரியங்களிலும் உங்களுக்கு துணையாய் வந்து உங்களை பாதுகாப்பார், உங்களை நடத்துவார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். விசுவாசத்தோடு எதிர்பார்த்து இந்த வார்த்தையை நீங்கள் அப்படியே விசுவாசிங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை விசுவாசிங்க. நிச்சயமாக உங்களுக்கு துணை நின்று உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். ஆமென்.